கடலின் ஆழத்தை பார்த்து பயப்படாத என் மீனவ சொந்தங்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, போட்டை வந்து மற்றொரு ஊருக்கு கொண்டு போகணுனாக்கா எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இங்கே சின்ன போட்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது வந்து சும்மா ஒரு லாரியோ டிராக்டரோ வச்சு கொண்டு போயிடுவாங்க. பெரிய போட்னாக்கா கண்டிப்பாக அதை ஊருட்டு ஊரெலாம் கொண்டு போக முடியாது, அதை கடல் வழியாக தான் கொண்டு போக முடியும். இது சின்ன வள்ளம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக வந்து இதை ஊருட்டு ஊர் கொண்டு போயிடுவாங்க. போட்டில் வேலையோ இல்லை வேறு ஏதாவது சின்ன அடிபட்டிருந்தாலோ சரி செய்கிறதுக்கு ஒன்று கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போட்டு எங்கே செய்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லைனாக்கா சிலர் வந்து இந்த போட்டு சின்ன போட்டு வந்து விற்பனை பண்ணிவிட்டு வேறு போட்டு வாங்குற மாதிரி ஐடியாவில் இருப்பாங்க. அவங்க வந்து சின்ன போட்டை விற்பனை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் யாராவது செகண்டில் கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து விற்பனை பண்ணிவிடுவாங்க. விற்பனை பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க வந்து ஒன்று கடல் வழியாக எடுத்துகிட்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா போட்டை வேலை பார்த்து கம்பெனியில் கொடுத்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டை அவங்க சொந்த ஊருக்கு வண்டி வழியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து வண்டி வழியாக தான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போட்டை வந்து இந்த வண்டியில் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கொரோனா டைம் வேறு வந்துடுச்சு, இதுக்கு மேலே போட்டும் வந்து எடுக்க முடியாது. இப்போ எல்லாம் வள்ளத்தை தாவி தாவிட்டு தான் போய் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு மட்டுமே மீன் பிடிச்சிட்டு வராங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் இங்கே மீன்லாம் ஒன்றும் வர்றது கிடையாது. ரொம்பவே எல்லோரும் வறுமை கீழே போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதாக ரேஷன் கடையில் கொடுக்குற பணத்தை வச்சு தான் அவங்க வீட்டு செலவுக்கே சமாளித்து சூழ்நிலை வந்துகிட்ருக்கு எல்லாருக்குமே. இப்போ டவுதே புயலில் வந்து கேரளாவுக்கு வந்து நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு மூணு நாலு போட்டு போயிருந்துச்சு. அதில் ஒரு போட்டு வந்து சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி போட்டு வந்து முழுகிடுச்சு. முழுகி அந்த போட்டில் போனவங்க எல்லாருமே வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க ஒத்துரை தவிர அப்படின்னு தான் ஆரம்பத்தில் நியூஸ் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த நியூஸ் முற்றிலும் போய் கவர்மெண்ட் வந்து ஆளுக்கு 20 லட்சம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்களே தவிர இதுக்கு எந்த யாரையுமே வந்து மீட்கிற பணியில் யாருமே ஈடுபட்டமே தெரியல. அவங்க குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. ஆரம்பத்தில் ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாங்க, 8 பேரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் வந்து சரி 8 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னும் ஒருத்தர் அவர் எங்கேயாவது ஒரு தீவில் எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். வந்த நியூஸ் பூரா உங்கள் எல்லாருக்குமே ஃபேக் நியூஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ரொம்பவே எல்லா குடும்பமும் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் ரூபா கொடுத்தா கூட ஆனால் அவங்கள்ட்ட இழப்பை வந்து யாராலுமே சரி கட்ட முடியாது. ஆரம்பத்திலே வந்து கண்டுபிடிச்சாச்சு போயாச்சுன்னு சொல்லவும் தான் நாங்களும் நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் யாரையுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் தான் இருக்கிறோம். உங்கள் குடும்பமும் ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, வருஷத்துக்கு எப்படியுமே வந்து மீனவ குடும்பத்தில் யார் எப்படி இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஒன்று ஸ்ரீலங்கா நேவிலேயே முன்னாடி அதிகமாக போயிட்டுருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு அந்த பிரச்சனை இல்லைனாலும் கூட இப்போ கடல் வழியாக போயிட்டுருக்கு. இல்லை அந்த இயற்கை சீற்றம் அந்தமாரி இதான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ தான் மீனவோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். Thank you for watching, friends. Bye.